ஏலகிரிபாளையம் அருகே வெறிநாய்கள் கடித்து 2 லட்சம் மதிப்புள்ள செம்மறியாடுகள் பலி. விவசாயி சோகம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள தளவாய்ப்பட்டினம் கிராமத்தில் கூட்டுப்புலி தோட்டத்தில் வசித்து வருபவர் செங்குட்டுவன். இவர் தோட்டத்தில் தனது பட்டியில் 50க்கும் மேற்பட்ட செம்மறியாடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை வழக்கம்போல் பட்டிக்குள் 50க்கும் மேற்பட்ட செம்மறியாடுகளை அடைத்துவிட்டு இரவு தனது வீட்டிற்கு வந்துவிட்டார். தொடர்ந்து இன்று காலை 10 மணியளவில் செம்மறியாடுகளை மேய்ப்பதற்காக தனது பட்டிக்கு சென்று பார்க்கும்போது பட்டியின் அருகே வெறிநாய் ஒன்று படுத்திருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்த செங்குட்டுவன் ஆட்டுக் கொட்டகைக்கு சென்று பார்த்தபோது அங்கு ரத்தம் சொட்ட சொட்ட ஆடுகள் துடிக்க துடிக்க இரத்த வெள்ளத்தில் 20க்கும் மேற்பட்ட ஆடுகளை வெறிநாய் கடித்து குதறியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர்களுக்கு தகவல் தெரிவிக்க அருகில் இருந்தவர்கள் வந்து வெறிநாயை கல்லை கொண்டு துரத்தினர். இருப்பினும் வெறிநாய் தப்பி ஓடிவிட்டது. இந்நிலையில் 20க்கும் மேற்பட்ட ஆடுகளை வெறிநாய்கள் கடித்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், கொரோனா காலகட்டத்தில் விவசாயிகள் வருவாய் இழந்து தவிக்கும் சூழ்நிலையில் தற்போது 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மறியாடுகளை வெறிநாய் கடித்து குதறியது வேதனைக்குரியது. மேலும் தமிழக அரசு ஆடு மேய்க்கும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.